Hi friends, இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா பம்பிங் லெம் ஆஃப் ரெகுலர் லாங்குவேஜ். இதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டு அந்த லாங்குவேஜ நான் ரெகுலர் லாங்குவேஜ் அப்படினு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறேன். கன்சிடர் பண்ண அந்த ரெகுலர் லாங்குவேஜ பம்பிங் லெம் அப்படிங்கற அந்த கான்செப்ட்டை யூஸ் பண்ணி நாட் ஏ ரெகுலர் அப்படினு சொல்லி நான் ப்ரூஃப் பண்ண போறேன். அந்த அந்த எந்த கண்டிஷன் பிரகாரம் அத நான் ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா பம்பிங் லெம் தியரம் ஃபார் ரெகுலர் லாங்குவேஜ் அப்படிங்கற அந்த தியரத்தோட கான்செப்ட்டை வச்சு தான் இது வந்து நாட் ஏ ரெகுலர் அப்படினு சொல்லிட்டு நான் ப்ரூஃப் பண்ண போறேன். பம்பிங் லெம் தியரம் ஃபார் ரெகுலர் லாங்குவேஜ் வந்து அந்த தியரம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு प्रीवियस வீடியோல போட்டுருக்கேன். அத போய் நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. என்னோட லாங்குவேஜ் கண்டிஷன் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா WWR. W குنا என்ன ஸ்ட்ரிங் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படியே அதுக்கு பக்கத்துலயே அதோட ரிவர்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிங்ஸ் வந்து இருக்கணும். இந்த W க்கு வந்து நீங்க AB அப்படிங்கற எந்த ஸ்ட்ரிங்ஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அப்படினு சொல்றாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் W = A னு எடுத்துக்கிட்டேனா அதோட ரிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா A தான். W equal to B ने எடுத்து கிட்டனா அதோட ரிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா B தான். இப்போ நான் W equal to A அப்படினு சொல்லி எடுத்துக்கிட்டேன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இதோட ரிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா BA. ஓகேங்களா? சப்போஸ் நான் BA அப்படிங்கறத W எடுத்துக்கிட்டனா இதோட ரிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா AB. சப்போஸ் நான் W வந்து ABA ன்னு எடுத்துக்கிட்டனா இதோட ரிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ABA தான். இந்த மாதிரி எந்த ஸ்ட்ரிங்ஸ் வேணாலும் நீங்க W க்கு பதிலா எடுத்துக்கிட்டனா அதுக்கு பக்கத்துல அதோட ரிவர்ஸும் சேர்ந்து இருக்கணும். இதுதாங்க இந்த லாங்குவேஜோட கண்டிஷன். இப்போ இந்த லாங்குவேஜ் நான் என்னன்னு எடுத்துக்கறா அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ரெகுலர் லாங்குவேஜ் அப்படினு சொல்லி எடுத்துக்கறேன். எடுத்துக்கிட்டு இந்த லாங்குவேஜ்ல இருந்து நீங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்ஸ் வந்து எடுத்துக்கலாம். எந்த ஸ்ட்ரிங்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து எந்த ஸ்ட்ரிங் எடுத்துக்கறேன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா BA. AB BAன்றது என்னோட W அதோட ரிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா AB அப்படிங்கற இந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து எடுத்துக்கறேன். எடுத்துக்கிட்ட இந்த ஸ்ட்ரிங்ஸ நான் வந்து என்ன பண்ணப் போறா அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா மூணு பார்ட்ஸா வந்து ஸ்ப்ளிட் பண்ணப் போறேன். X Y Z அப்படினு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணப் போறேன். ஸ்ப்ளிட் பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா Y வந்து நல்லா இருக்க கூடாது அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க. அதுக்கு அப்புறம் மாடுலஸ் ஆஃப் XY less than or equal to N. மாடுலஸ் ஆஃப் XY அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா X க்கும் Y க்கும் இருக்கக்கூடிய டோட்டல் லெந்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங்ஸ். Nங்கிறது வந்து நீங்க W ல எடுத்துக்கக்கூடிய டோட்டல் லெந்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங்ஸ். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் பிரகாரம் அந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து பிரிக்கணும். நான் என்னென்ன வேல்யூஸ் வந்து அலோகேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸ்க்கு பதிலா பி ஏனும் ஒய்க்கு பதிலா ஏனும் ஜட்டுக்கு பதிலா பி அப்படின்னு அலோகேட் பண்ணிருக்கேன். இந்த கண்டிஷன் பிரகாரம் பாருங்க y இஸ் நாட் ஈக்குவல் டு நல். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. அதுக்கு அப்புறம் x க்கும் y க்கும் டோட்டல் லெந்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங்ஸ் வந்து பாருங்க x க்கு 2 இருக்கு y க்கு 1 இருக்கு. அப்ப மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 3 less than or equal to n ங்கிறது வந்து w க்கு நீங்க எடுத்துக்கூடிய மொத்த ஸ்ட்ரிங் 1 2 3 4. அப்ப மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 4. சோ அப்ப 3 less than or equal to 4 இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்பை ஆயிடுச்சு. சோ இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்பை ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் பிரகாரம் ஸ்ட்ரிங்ஸ் வந்து பிரிக்கறீங்க x y பவர் k z அப்படினு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஃபார் ஆல் தி வேல்யூஸ் ஆஃப் k கேவுக்கு வந்து ஒரு ஒரு வேல்யூவா நீங்க கொடுத்து ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஜெனரேட் பண்றீங்க. அப்படி ஜெனரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஜெனரேட் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து இந்த லாங்குவேஜ் பொறுத்து இருந்துச்சுன்னா அது வந்து ரெகுலர் லாங்குவேஜ். அப்படி அந்த லாங்குவேஜ் பொறுத்து இல்லைன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நாட் ஏ ரெகுலர் லாங்குவேஜ். சோ அதனால நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்ல k ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப W ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் பவர் கே ஜெட் பிலாங்ஸ் இந்த கண்டிஷன் பிரகாரம் அந்த லாங்குவேஜ் பொறுத்து இருக்குதா அப்படின்றத நான் செக் பண்றேன். கே ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணா எக்ஸ் ஒய் பவர் ஜெட். ஏன்னா ஒய் பவர் 1 எக்ஸ்க்கு பதிலா நான் என்ன அலோகேட் பண்ணிக்கிட்டேன் பிஏ. அந்த பிஏவை போட்டுக்கணும். அடுத்து y க்கு பதிலா a சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். அந்த a எங்க போட்டுக்கறேன்? z க்கு பதிலா b கொடுத்திருக்கேன். அந்த b எங்க போட்டுக்கறேன்? இப்போ பாத்தீங்கன்னா ba ab னு ஜெனரேட் ஆயிருக்கும். சோ அப்ப இது w இது வந்து wr. சோ இந்த லாங்குவேஜ் உடைய கண்டிஷன் பிரகாரம் இருக்கு. சோ அதனால இது வந்து ரெகுலர் லாங்குவேஜ். அடுத்து k = 2 அப்படினு சப்ஸ்டிட் பண்றேன். k = 2 அப்படினு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா w = x y பவர் k z அப்படிங்கற இந்த கண்டிஷன் பிரகாரம் ஜெனரேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் வந்து அந்த லாங்குவேஜ் பொறுத்து இருக்குதா அப்படினு சொல்லி பார்க்கறேன். x y பவர் k k க்கு வந்து 2 னு சப்ஸ்டிட் பண்றதனால y ஸ்கொயர் z. x க்கு பதிலா நான் எடுத்துக்கிட்ட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ba. அந்த ba வை இந்த இடத்துல போடுறோம். y க்கு பதிலா a னு எடுத்துக்கலாம். சோ அதனால a மேல ஸ்கொயர் இருக்கறதால a ஸ்கொயர். அதுக்கு அடுத்து z க்கு வந்து பாத்தீங்கன்னா b. அப்ப இந்த a வந்து டபுள் டைம் ரிபீட் பண்ணனும். ba aa b. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் உடைய கண்டிஷன் பிரகாரம் இருக்கான்னு பாருங்க. இல்ல. இங்க பாருங்களேன். நீங்க மொத்தமா ஸ்ட்ரிங்ஸ் வந்து எத்தனை எடுத்துட்டீங்க? 1 2 3 4. இங்க வந்து நீங்க ஈவன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஜெனரேட் ஆகக்கூடிய எல்லா ஸ்ட்ரிங்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஈவன்ல தான் இருக்கணும். அப்படி பிரகாரம் பார்த்தா 1 2 3 4 5 இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்ல இருக்கு. சோ அந்த கண்டிஷன் பிரகாரமும் இது வந்து நீங்க நாட் ஏ ரெகுலர் லாங்குவேஜ் இந்த கண்டிஷன் பிரகாரம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். அப்படி இல்லைன்னா இங்க பாருங்களேன். இதை சப்போஸ் நீங்க W எடுத்துட்டீங்கன்னா BAA இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா WR வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? AAB னு கிடைக்கணும். சோ எப்படி பார்த்தாலுமே இது வந்து WR அப்படின்ற அந்த கண்டிஷன் பிரகாரம் இல்ல. சோ அதனால இது வந்து ஈஸியா என்னன்னு சொல்லிரலாம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் எ ரெகுலர் லாங்குவேஜ் அப்படினு சொல்லி சொல்லிரலாம். இன்னும் ஈஸியா சொல்லணும்னா நீங்க வந்து இங்க ஈவன்ல எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இங்க ஜெனரேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈவன்ல தான் இருக்கணும். அப்படி ஆட்ல வந்துச்சுனாலும் நீங்க ஈஸியா என்னன்னு சொல்லிரலாம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் எ ரெகுலர்
லாங்குவேஜ். அப்படி இல்லனா நீங்க டபுள்யூக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்ஸ் வந்து அலோகேட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க பிஏ அலோகேட் பண்ணினா உங்களுக்கு டபுள்யூஆருக்கு என்ன கிடைச்சிருக்கும், ஏபின்னு கிடைச்சிருக்கும். சப்போஸ் பிஏஏ அப்படின்றத நீங்க டபுள்யூக்கு அலோகேட் பண்ணிருந்தீங்கன்னா இங்க டபுள்யூஆர் வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கணும்னா ஏஏபின்னு கிடைச்சிருக்கணும். எப்படி பார்த்தாலுமே இது வந்து இந்த லாங்குவேஜ் உடைய கண்டிஷன் டபுள்யூ டபுள்யூஆர் பிரகாரம் இல்ல. சோ அதனால நான் இதை வந்து ஈஸியா என்னன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ண இந்த ரெகுலர் லாங்குவேஜ் வந்து நாட் இயர் ரெகுலர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுறேன். கேவுக்கு ஏதாவது ஒரு வேல்யூக்கு வந்து ஜெனரேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் வந்து அந்த லாங்குவேஜ் பொறுத்து இல்ல அப்படின்னா அது வந்து நீங்க என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாட் இயர் ரெகுலர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். இதே மாதிரியே நிறைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிருக்கேன் பம்பிங் லெமாவை யூஸ் பண்ணி நாட் இயர் ரெகுலர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றதுக்கு. அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்லாம் நீங்க போய் ரெஃபர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ.